ட்ரேடிங் பல்ஸ் ஓடக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி இன்றைக்கி வந்து கொட்டாக் மைந்தரோடைய க்யூ டூ ரிசல்ட் பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு இது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கு பேஸ் பண்ணி மா அதோடய ஸ்டாக் வேல்யூ எப்படி இருக்கோ அதோட சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் ஜூன் என்னங்கிற விஷயத்த நம்ம வந்து டெக்னிக்கலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நடந்த குவார்ட்டரி ரிசல்ட்ஸ் ரெவென்யூ எப்படி இருக்குது ப்ராஃபிட் எப்படி இருக்குது ஸோ எஃப்ஐ எவ்வளோ ப்ரஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க டிஏ எவ்வளோ பிரச்சனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடும் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபண்டமெண்டல் நம்ம தெரிஞ்சாச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்டாக் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ கரண்ட்டை பார்க்கும்போது இதோட இன்ஸ்டிக் வேல்யூ வந்து கரண்ட் க அதாவது கரண்ட் ப்ரைஸ் மோர் தேன் இன்ஸ்டிக் வேல்யூவோட விட மோர் தென் அதிகமாக இருக்குது ஸோ அதுதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இது வந்து டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிஇ ரேஷியோ வந்து தேர்ட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த பிஇ ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ மேலே வந்து லிங்க்கில் வரும் ஸோ பி ரேஷியோ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்க வச்சு நம்ம யூடியூப் வீடியோவில் மேலே ஒரு லிங்க்கில் வரும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணால் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகும் அந்த பிஇ ரேஷியோவை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஓவர் பாட்டில் இருக்க இல்லை ஓவர் சோல் இருக்க விஷயத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்பெனியோட ஃபினான்சியல் ட்ரெண்டை பார்த்துடலாம் ஃபினான்ஷியல் ட்ரெண்ட் எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது இது வந்து என்ன அதாவது நல்லா பாருங்கள் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தில் வந்து என்ன பண்ணிக்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த கம்பெனி ஹெஸ் டிக்ரீஸ்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து கம்மியாக இருக்குது த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் ஓகே ஸோ லோ ப்ளஸ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு வந்து என்ன பண்ணிக்கானா கம்பெனி வந்து ஓரளவு ஒரு இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் வந்து ஓரளவு இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங் எவ்வளோ பர்சனேஜ் விஷயத்தை பார்க்கலாம் ஃபினான்ஷியல் ட்ரெண்டு அதாவது போன ஃபஸ்ட் அந்த கியூஓன்ற ரிசல்ட் வந்து ரெவின்யூ வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருந்தது ஓகே அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்து நைன்டீன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் அதான் நடந்திருக்கு ஓகே அவ்வளோ பர்சன்டேஜ் தான் இதை கம்பேர் பண்ணும்போது போது இதை ரெவென்யூ அது வந்து அதுக்கு முன்னாடி டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் வந்து ரெவென்யூ வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்டேஜ் நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நம்ம பார்த்தாலே தெரியும் கிராஜுவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக பார்க்கும்போது ஃபோர்காஸ்ட் ஃபோர்காஸ்ட் அதாவது கம்பெனி அதோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஸ்டாக் எவ்வளோ தூரம் போகுங்கிற விஷயத்தை வந்து ஃபோர் காஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபோர் காஸ்ட் வந்து இது வந்து டிக்கெட் ட்ராப்பில் இருக்குது சரிங்களா ஆல்ரெடி டிக்கெட் ட்ராப் என்ன விஷயத்தை நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் ஃபோர் காஸ்ட் வந்து இப்போ கரண்ட் அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் ஃப்ரம் ப்ரைஸ் லெவல் கரண்ட் ப்ரைஸ் லெவல் ஓகே இன் லாஸ்ட் இஸ் அ லெஸ் தென் த்ரீ இயர்ஸ் அதாவது கடந்த மூணு வருஷத்தை விட இந்த தடவை வந்து ரிட்டர்ன் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபோர் காஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஹையாக போச்சுன்னா ஃபோர்காஸ்ட் அக்டோபர் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க மீடியம்னா ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபா வரைக்கும் இருக்கும் ஆச்சுன்னா ஃப்ரான்ஸர் ரிசல்ட்டு எல்லாமே வந்து நெகட்டிவ் ஆச்சுன்னா எழுநூற்றி அதாவது எண்ணூறுரூவா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபோர்காஸ்டிங் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு ஹை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இந்த ஃபோர்காஸ்டிங் ஓகே மீடியம் வந்து மீடியம் அந்த மீடியம் லெவல் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு ரூபா வரைக்கும் போகும் லோ வந்துச்சுன்னா எழுநூற்றி எட்டு ரூபா எண்ணூறுரூவா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது ரெவன்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் வரைக்கும் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து இணைப்போ ஷேர் இணைப்ப ஷேர் எப்படி இருக்குன்னா கரண்ட்டு ஏணைப்போ ஷேர் வந்து நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசா அது ஒரு ஷேருக்கு வந்து அவங்க நாற்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசா கிடைக்கிது இது வந்து ஹை வந்து எவ்வளோ வருன்னா நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஒம்பது பைசா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க மீடியன் வந்து முப்பத்தொம்போது ரூபா நாற்பது வைசாகவும் இருக்கும் லோ வந்து இருபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தொம்பது வயசா வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏனிங் ஷேர் ஓகே அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஃபினான்ஷியல் ரிசல்ட்டு தான் ஸோ ஃபினான்ஷியல் ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட இது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபது உடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் ஸோ டோட்டல் ரெவன்யூ நெட் இன்கம் போன வருஷம் பார்க்கும்போது இந்த இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அதிகமாக தான் இருக்குது ஏனிங் ப ஷேரும் வந்து நான் அதிகமாக தான் இருக்குது நாற்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி ஏழு வயசாக இருக்கேன் நீங்கள் ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஹோல்டிங்ஸ் யார் யார் எவ்வளோ பிரச்சனை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க சரி பார்க்கலாம் அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூணு த்ரீ செவன் த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து டிக்ரீஸ்டாக இருக்குது அதாவது வந்து மூணு புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் வந்து வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா போன தடவை ஜனவரியில் இப்போ ஜனவரியில் பார்க்கும்போது ஒம்பது புள்ளி எட் ஒம்பது புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் இருந்திருக்காங்க பட் செப்டம்பரில் பார்க்கும்போது ஒம்பது புள்ளி ரெண்டு எட்டு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க ஸோ டிகிரிஸாக இருக்கா மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்டு ஹோல்டிங்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு சொல்லிக்கிறான் டோட்டல் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நைன் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்டேஜ் டிஏ டொமஸ்டிக் இண்டஸ் இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்ன்டேஜ் ஃபார் இது வந்து ஃபாரன் இன்வெஸ்ட் தகும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு பெர்சென்டேஜ் சரி இப்போ வந்து எஃப்ஐ தான் மெயின் ஃபோக்கஸிங்க எஃப்ஐ வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் ஜனவரி விட செப்டம்பர் வந்து எஃப்ஐ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது இருப்பாருங்க ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்குது இது ஃபார்ட்டி டூ பாயிண்ட் டூ டூன் இருக்குது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் இதே டொமஸ்டிக் ஹோல்டிங்ஸு ஜூன் செப்டம்பர் பார்க்கும்போது போன குவார்ட்டர் இந்த கார்டர் பார்க்கும்போது கொஞ்சம் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ செவன் இருக்குது பட் இந்த கோட்டர் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் ஸோ அதனால் ஃபாரின் இன்வெஸ்டர் தான் வந்து அதிகமாக வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இதோட ஃபண்டமெண்டல் பார்த்துலாம் ஏனிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சரி இப்போ டெக்னிக்கலுக்கு வரும் வாங்க போகலாம் அதுக்கு முன்னாடி இனி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த ரிசல்ட் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா புரியும் அதாவது போன குவார்ட்டரில் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து நாற்பத்தொம்பது புள்ளி ரெண்டு ஒன்று பில்லியன் டாலராக இருந்தது ஆனால் ரெவென்யூ வந்தது நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு பில்லியன் பில்லியன் டாலர் தான் வந்தது ஓகே எனக்கு போகிற ஷேர் வந்து ஃபோர்காஸ்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஒன் பட் வந்தது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இந்த தடவை ஃபோர்காஸ்ட் வந்து ரெவென்யூ வந்து நாற்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலராக வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏனிங் ஏனிங் இப்போ ஷேர் வந்து செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு ரிசல்ட் எப்படி இருந்து பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம டெக்னிக்கல் போகலாம் அதாவது நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிடென்ட் ஜூன் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கேன்னா லாஸ்ட் டைம் லாஸ்ட் ரெண்டு குவார்ட்டர் ரிசல்ட் எடுத்துகிட்டு அது எப்படி பே பண்ணியிருக்குன்னு பா பார்த்துருக்கேன் லாஸ்ட் குவார்ட்டர் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்கு அதை ரிசல்ட்டு அப்போ வந்து மார்க்கெட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபா வந்து ஃப்ளக்ச்சுவேஷன்லேருந்துருக்கு நீங்கள் ஹை லோ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது அதனால் அதை பேஸ் ப அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதோடய சப்போர்ட் அண்ட் ரெசிடன்ஸ் ஜூன் வந்து நான் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்கேன் அது கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு ஐம்பது ரூபா மேலே போச்சுன்னா இதோடைய அடுத்த நெக்ஸ்ட் ரெசிடன்ஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு அதாவது ஆய் நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி ஆறுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போகும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஓகே அதையும் பிரேக் பண்ணிச்சின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா வரைக்கும் போகும் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கு அறுபது இல்லை நாளைக்கு நாலு நானூற்றி முந்நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது கீழே ஓப்பன் ஆயிடுச்சின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போகும் அதுதான் சப்போர்ட் ஸோ நீங்கள் இந்த சப்போர்ட்டில் பை பண்ணலாம் இல்லை அதே சப்போர்ட்டே பிரேக் பண்ணிச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கு இல்லையா ஆயிரத்தி பதினொன்று இந்த லெவலில் தான் இருக்கும் நாளைக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி ஆறு நாளைக்கு இல்லை நாளானிக்கு ரெண்டு நாள் ரிசல்ட் வந்த ரிசல்ட் வரும்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணால் நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சுன்னா நான் நிறைய பேர் பை பண்ணுவாங்க ரிசல்ட் மறுநாள் ரிசல்ட் வந்து மார்க்கெட் அவர்ஸ்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை மார்க்கெட் வருஷம் முடிஞ்சு வந்துச்சுன்னா ஒரு 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 சில சமயம் சைட் கூட போகலாம் பட் இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜூன் ஆயிரத்தி நானூற்றி ஆறுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்டாக் வந்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போகும் சப்போஸ் ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூறு சாரி ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கீழே முந்நூற்றி எழுபது கீழே ஓப்பன் ஆயிடுச்சின்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நல்லா பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கிறது ஆயிரத்தி நானூற்றி ஆறுக்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணலாம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவது கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணி நீங்கள் சில சப்போர்ட்டை விட பை பண்ணலாம் இதுதான் அதோட நாளைக்கு கூட டெக்னிக்கல் லெவல்ஸ் ஏன்னா லாஸ்ட் ரெண்டு குவார்ட்டர் ப்ரெடிக் பண்ணுறதுனால இந்த ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஃப்ளக்சுவேஷன் இருக்குது ஸோ அதை வேஸ்ட் பண்ணி நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி அக்டோபர் இரு பத்தொம்பதோடைய லோ தான் வந்து இதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதுக்கப்புறம் வந்து இதோடய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இந்த இது செப்டம்பர் மூணு செப்டம்பர் ஒன் டூ த்ரீ இந்த த்ரீ டேஸோட இந்த ஹை தான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஓகே ஸோ இது இதோடய செகண்ட் சப்போர்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்திருக்கு இல்லையா பக்கம் அதாவது வந்து அக்டோபர் ஃபைவ்லேருந்து அக்டோபர் டென் டென்னால் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் லெவல் நடந்திருக்கு அதோடய லோ தான் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்று ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும் ஆயிரத்தி நானூற்றி நாலு மேலே போனால் ஒரு புள்ளி புள்ளிஸ் இருக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கீழே ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெட்டை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மார்க்கெட் அப்டில் வந்துச்சுன்னா அந்த ஃப்ளக்ஷுவேஷன் அதிகமாக இருக்கும் மார்க்கெட் நம் பாசிட்டிவாக இருந்துச்சு மறுநாள் எதுவும் செவ்வாக்கிழமும் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் மறு பாசிட்டிவ் ஆச்சுன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா போகலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணுருவா பிரேக் பண்ணிச்சின்னா ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பிரேக் பண்ணிச்சுன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஃபோர்காஸ்ட் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவா நம்ம பார்த்தீங்கல்லா ஃபோர் காஸ்ட்டு மேக்ஸிமம் ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் போகணுங்கிறத ஸோ இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணதுக்கு இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ இது பேஸ் பண்ணி நல்லபடியாக ட்ரைட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அம்சங்கள்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் பக்கத்தில் வெள்ளைக்காய் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி